நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ் டி அனைவருக்கு வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து இடங்களிலும் திமுக இமாலய வெற்றியை ஈட்டி இருக்கிறது ஒரு விஷயம் உறுதியா தெரியுது நீங்க வந்து ஆயிரம் வேணா சொல்லலாம் அது அது அப்படி இது இப்படி அஹ் இது அது என்ன சொல்லுது தோ தோற்றவர்கள் சொல்லக்கூடிய காரணமாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர தேர்தல் நூறு விழுக்காடு நேர்மையா நடந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் அதுல என்னோட எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு அது வேற ஆனால் ஏதோ வந்து மற்ற கட்சிக்காரர்கள்லாம் ரொம்ப நேர்மையாக இருந்தது போலவும் அப்படி அப்படியும் இல்ல இல்லையாங்க அப்ப கல நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படித்தான் ஆயிருக்கு தேர்தல் திருவிழா அப்படியா இருக்குது அதுல வெறும் பணத்திற்காகவும் காசுக்காகவும் மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கலா வாக்களிக்கிறார்களா என்றால் நிச்சயமா இல்லை அதை தாண்டி அவர்களுக்கு நல்ல திட்டங்கள் நல்ல ஆட்சி சமூகநீதி உள்ளிட்டவற்றை மதிப்பீடு செய்தான் மக்கள் வாக்களிக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எட்டு மாத கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நல்லாட்சிக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய நற்சான்று இது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் மொத்தம் இருபத்தி ஓரு மாநகராட்சிகளிலும் திமுக வெற்றி வாகை சூடி இருக்கிறது நான் பேசுகின்ற இந்த நிமிடம் ஒருவேளை ஒரு மாநகராட்சியில மட்டும் ஒருவேளை அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்து அதுவும் வந்து ரொம்ப 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 கடினம் இந்த நிமிடம் நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தினுடைய நிலவரத்தின் நடிப்பில் இருபத்தி ஓரு மாநகர மேயர்கள் மாநகர துணை மேயர்கள் என்று இருபத்தி ஓரு மாநகராட்சியும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் யார் கைக்கு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைகளுக்கு வந்துவிட்டது அதே மாதிரி நூற்றி முப்பத்தி எட்டு நகரமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தல் இந்த நகரசபைகளுக்கான தேர்தலில் நூற்றி முப்பத்தி எட்டு நகரசபை மொத்தம் இந்த நிமிடம் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நகர சபைகளில் திமுக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது அப்போ அஹ் இதுவும் இன்னும் அதிகரிக்க கூடும் அப்போ பெருவாரியாக பாத்தீங்கன்னா கிட்டப்பட்ட ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல வந்து திமுக நகரசபைகளிலும் கைப்பற்றுகிறது சரிங்க மாநகராட்சியில எப்பவுமே திமுக வந்துருங்க நகராட்சியில கூட ஓரளவு வந்துருங்க ஆனா பேரூராட்சியில பாருங்க அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு நானூற்றி எண்பத்தி ஒன்பது பேரூராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் நியர்லி முன்னூறு பேரூராட்சிகள்ல திமுக கைப்பற்றக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது அதுவும் இந்த நிமிடம் இது இன்னும் அதிகரிக்க கூடும் அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க மக்களை ஏமாத்துவீங்க மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இன்னும் எத்தனை நாளைக்கு எதிர்கட்சிகள் மக்களை இல்ல இல்ல திமுக வந்து அஹ் பொய் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள் மக்கள் என்ன என்ன இது என்ன அந்த வின்னர் படத்தில் வர கிரணா ம் வடிவேலு சொல்லுவார குச்சி முட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு தரேன்னு அந்த குச்சி முட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க மக்கள் தெளிவாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க அந்த முடிவுகளை தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இப்ப இங்க பார்த்து கொண்டிருக்கணும் இதுல வந்து தெரியும் சார் இதானே சார் வரும் திமுக ஜெயக்குன்னு தெரியாதா எங்களுக்கு அதிமுக கொஞ்சம் தேயும் தெரிஞ்சதானே மற்றவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அங்கேயிருந்து ஒருத்தர் கேட்குறது இங்கே கேட்குது ஆ அங்கே அந்த இடத்துக்கு தான் அவருங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச ரிசல்ட் பற்றி நமக்கு என்ன இல்லை தெரிய வேண்டிய ரிசல்ட்ன்னு சிலர் ஆர்வமாக இருப்பீங்கல்ல அது ரொம்ப முக்கியங்க ஆ யார சொல்லலாம் முதல்ல சொல்லுங்க பாஜக அப்புறம் விஜயா விஜயா சீமானா யார் ஃபர்ஸ்ட் ஆ சீமான் நாம் தமிழர் அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் ஓகே பாமக இப்படி வரிசையாக ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க இதுல என்ன காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நிலவரத்தின் நடிப்படையில் பாத்தீங்கன்னா அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூடங்க பேரூராட்சிகள்ல பேரூராட்சிகளுக்கு நடைபெற்ற வார்டுகள்ல பதினாறு வார்டு உறுப்பினர்கள் அமமுகவை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க அவருடைய கரம் ஓங்கி இருக்கிறது அவர்கள் வந்து முன்னோக்கி செல்கிறார்கள் இதுல சுயேட்சை கூடங்க நகராட்சிகள்லங்க சுயேட்சைகள் நூறு சுயேட்சைகள் நூற்று முப்பது சுயேட்சைகள் அவர்களுடைய கரம் வந்து ஓங்கி இருக்கிறது மாநகராட்சிக்கான கவுன்சிலர்கள்ல சென்னை திருச்சி மதுரை போன்ற மாநகராட்சிக்கான கவுன்சிலர்கள பாஜக மூன்று வார்டு உறுப்பினர்கள் பாஜக வந்து மாநகராட்சிகள்ல இப்ப சென்னையில வார்டுக்குன்னு போட்டுருவாங்க அந்த மாதிரி வார்டு உறுப்பினர்கள் அதுல ஒட்டு மொத்தமா இருபத்தோரு மாநகராட்சி இருக்கு இல்லையா இந்த இருபத்தோரு மாநகராட்சிகள்லயும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு மூணே மூணு வார்டு என்ன செஞ்சிருக்காங்க பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது பெச்சாடா பேசுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல அந்த மாதிரி மூணு வார்டு சரி இது பரவாயில்ல பரவாயில்ல மூணு வார்டு நாம் தமிழர் கட்சி யாரு அப்படி சொல்லக்கூடாது அடுத்த முதலமைச்சர் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த நாட்டை ஆள துடிக்கிறேன் எனக்கு குடியிருக்க ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சீமான கேட்டார் இல்லையா அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை விட கீழே இருக்கு மக்கள் நீதி மையம் நகராட்சியில இரண்டு உறுப்பினர்கள் முன்னோக்கி இருக்கிறார்கள் நகராட்சியில பாஜக இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னோக்கி இருக்குது மொத்தம் வந்து நகராட்சி வார்டுகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதுல எவ்வளவுதான் இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு தான் பட் அதுவே கம்மி ஆனா ஒப்பிட்டவுல இங்க எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி மாநகராட்சிகள்லயோ நகராட்சிகள்லயோ ஒரு வார்டுல கூட என்ன செய்யல இந்த நிமிடம் முன்னிலை பெறவில்லை ஒரே ஒரு பேரூராட்சியில் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பேரூராட்சி வார்டு உறுப்பினராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர் வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எல்லோ எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரியும் ஏன்னா ஜனநாயகத்துல வந்து அது ரொம்ப முக்கியம் பங்கேற்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மக்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள் என்று வாழ்த்துக்கள் ஓகே இப்ப இது எதை உணர்த்துகிறது சுயேச்சைகளின் மீது வைத்த நம்பிக்கை அமமுகவின் மீது வைத்த நம்பிக்கை கூட மக்கள் நீதி மையத்தின் மீது வைத்த நம்பிக்கையை கூட நாம் தமிழர் கட்சி இழந்து வருகிறதா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது ஏன்னா இதற்கு முந்தைய தேர்தல்களில் நிலைமை இப்படி இல்லை ஓரளவிற்கு அவங்க வந்து கொஞ்சம் கவனத்தை இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் இன்னும் 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 அவர்களுடைய ஆஹ் சரிவு அப்படிங்கிறது என்னவா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க கம்யூனிஸ்டுகள் வந்து ஊழல் ஒழிப்பை பத்தி கம்யூனிஸ்ட்கள் நிறைய பேசுவாங்க அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்ப இருப்பவர்கள் மீது சிறிய அளவுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் கூட அது என்னவா மாறும் அது அது வந்து பெரிய அளவுல பேசு பொருளாகும் அதுக்கு பெரிய அளவுல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் இப்ப சமூக நீதி எடுத்துக்கங்களேன் சமூக நீதியில திமுக சமூக நீதி பத்தி தொடர்ச்சியா பேசும் சமூக நீதி சார்ந்த விஷயங்களை திமுக கொஞ்சம் வலுக்குச்சினா கூட அது பெரிய விவாதப் பொருளா மாறும் இப்ப நாம் தமிழர்கள் எங்க சிக்கல் வந்துச்சுன்னா நாம் தமிழர் பேசக்கூடிய தனிமனித ஒழுக்கம் நாம் தமிழர் பேசக்கூடிய மது ஒழிப்பு இல்லையா இன்னும் இன்னும் நிறைய ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு இப்போ தேர்தல் நடக்கிற டயத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் கஞ்சா கடத்தனதா கைது செய்யப்பட்டது தேர்தல் சமயத்துல நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்வு இருக்கும் அது குறித்து பொதுவெளியில விமர்சிக்கவே கூடாதுங்கிறது நான் உறுதியா இருப்பேன் விமர்சிக்கவும் கூடாது இப்பவும் விமர்சிக்க மாட்டேன் ஆனா ஒரு மது ஒழிப்பை கொள்கையாக கொண்ட ஒரு கட்சியில் இருந்து அவர்கள் மது அருந்துகிறார்கள் என்று சமூக வலைதளங்கள்ல சில காட்சிகள் பரவுகின்ற பொழுது அது இன்னும் அவங்களுக்கு ஒரு சென்பேக்காக கொடுக்கும் மற்ற கட்சிகளுக்கு நிச்சயமா கொடுக்காது ஆபியஸ்லி கொடுக்காது ஏன்னா அவங்க என்ன செய்யறது அந்த கருத்துக்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா வைக்குது சமூக நீதி ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா வைக்கும் பொது உடனே தந்தது ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா வைக்கும் இப்போ பாஜக வந்து என்ன செய்யுது மதவாதத்தை ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க அப்ப நாம் தமிழர் என்ன மாதிரியான வாதங்களை வைக்கிறாங்கன்னா மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன் வச்சு அந்த வாதங்களை ஸ்ட்ராங்கா வைக்கிற ஒரு இயக்கம் ஒரு கட்சி அதிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க என்ற ஒரு விரக்தி இளைஞர்களிடம் இருக்கிறது அதுதான் ஏராளமான இளைஞர்களை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்க நாம் இருந்து வெளியில வர்றது காரணம் அதுதான் தேர்தல் முடிவுகள் என்ன எதிரொலித்து எதிரொலித்திருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக பாஜகவை பத்தி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் அங்க அங்க பாருங்க பாஜக இமாலய வெற்றி பெற்றோம் நீங்க பாருங்களேன் அப்படி சில வேலைகள்லாம் இருக்குது அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ஆனா தேர்தல் முடிவுகள் அப்படி எங்கேயுமே எதிரொலிக்கல எங்கேயுமே எதிரொலிக்கல பனகுடியில வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனகுடி பேரூராட்சியில ஒரு வார்டுல அதிமுக பாஜக இருவரும் சம வா சம வாக்குகளை பெறுகிறார்கள் சம வாக்குகளை பெற்றாங்கன்னா சீட்டுக்குழிக்கு போடுவாங்க சீட்டுக்குழிக்கு போட்டதுல பாஜக உறுப்பினர் வெற்றி பெற்றதாக வருகிறது இப்படி சில இடங்கள்ல வார்டு உறுப்பினர்களாக அவர்கள் வெல்ல முடிகிறது அவ்வளவுதான் ஆனா அவங்க நீங்க பாருங்க நாங்க இல்லைன்னா அதிமு அதிமுகவுக்கு எங்க கூட்டணி நாங்க கூட்டணி முடிச்சிட்டோம் இதனால அதிமுக என்னது பெரிய செட்பேக் அப்படின்னு அவங்க பேசுவாங்க நாங்க இல்லாம அதிமுகவால என்ன செய்வாங்க பொலிட்டிக்கலா சர்வே பண்ணவே முடியாது என்று பேசுவார்கள் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள் அது எல்லாவற்றிற்கும் முரணாக மாறாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா திரு ஸ்டாலின் அப்படின்லாம் சிலர் என்ன செஞ்சாங்க கேள்வி எழுப்புனாங்க இந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு ஒரு திட்ட அறிவிச்சார் அத கொடுக்கல நகை கடன் நகை வந்து அதை வந்து எல்லோருக்கும் தள்ளுபடி பண்ணல இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகும் செட்பேக் ஆகும் அப்படிலாம் பேசுறாங்க ஆனால அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதை தாண்டி பல திட்டங்கள் வந்து உள்ளபடியே மக்களிட்ட போய் சேர்ந்துருக்குது ஆனா போய் சேர்ந்துருக்குது பெண்களுக்கு நகரப்பேருந்துகளில் கட்டணமின்றி சலுகை கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்னு சொன்ன திட்டமா இருக்கட்டும் அனைத்து சாதியினரும் அச்சாராகப்பட்டதாக இருக்கட்டும் தமிழ் தெரிந்தாதான் நம்ம டிஎன்பிசியில வேலைன்னு சொன்னதா இருக்கட்டும் டிஎன்பிசி எழுதிதான் எல்லா அரசு வேலைகளுக்கும் ஆள் எடுப்போம்னு சொன்னதாக இருக்கட்டும் ஏன்னா ஏகப்பட்ட ரூபாயை கொட்டி கொடுக்க வேண்டியிருக்குது வேலை அரசு வேலை வேணும்னா அப்படின்னு ஒரு இருந்துச்சு அது மாற்றியதாக இருக்கட்டும் தலைமைச் செயலாளர் தேர்வில் இருந்து ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து பண்ணதாக இருக்கட்டும் பெட்ரோல் எடப்பாடி பழனிசாமி போகிற போக்குல பெட்ரோலின் மீது மாநிலத்திலிருந்து அஞ்சு ரூபாய் வரி வந்த உடனே அதுல மூன்று ரூபாய் மாநில அரசு குறைத்ததாக இருக்கட்டும் இப்படி நீங்க அடுக்குன்னா வந்து பெருசா அடுக்கலாம் கீழடி ஆய்வுகளை தாண்டி தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வுகளை மீண்டும் எடுத்ததா இருக்கட்டும் ஆளுநருடைய அதிகார துஷ்பிரோகத்தை வலிமையாக எதிர்த்ததாக இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு எடுத்த எடுத்த அந்த முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா புலம்பெயர் தமிழர்களுக்கு தனி வாரியம் அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழர்கள் என்கிட்ட பேசினாங்க இதெல்லாம் எங்களுக்கு பெரிய வரம் அப்படின்னாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமாங்க அப்படின்னாங்க ஒரு ஒருத்தர் அங்க இறந்துட்டாருன்னா அவருடைய உடலை எடுத்துட்டு வரது கூட எங்களால முடியல அப்படின்னு சொன்னாங்க பெரிய வரம் அதெல்லாம் அவங்களுக்கு இப்படி ஏராளமா வந்து கடகட கட கடகம் என்ன செஞ்சாங்க திட்டங்களை கொண்டு வந்தாங்க இது எல்லாம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மற்ற கட்சிகள் இப்ப நான் என்ன செய்யறேன்னா அண்ணாமலை எல்லாம் எங்க இருக்காருன்னு இப்ப தேடணும் அண்ணாமலை எங்க இருக்கிறார் என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம் கொங்கு மண்டலத்தை பத்தி தொடர்ச்சி அவர் கட்டமைப்பு கொங்கு மண்டலம் எப்பவுமே அதிமுக தான் கொங்கு என்றாலே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது கொங்கு மண்டலமும் டோட்டலா திமுக வாக்களித்திருக்கிறது ஏன்னா இதே கொங்கு மண்டலத்துல நாடாளுமன்ற மக்களை தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது அப்ப கொங்கு வந்து என்ன இல்ல ஒட்டுமொத்தமா அதிமுக அத்தாரிட்டி இல்ல சோ அதுவும் உடைக்கப்பட்டிருக்கிறது எதெல்லாம் எதெல்லாம் இங்க வந்து கட்டி எழுப்பப்பட்டுச்சோம் மித்து அது எல்லாத்தையும் உடைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும் ஆஹ் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி சட்டப்பேரவை மக்களவை மாநிலங்களவை என்று எல்லா இடங்களிலும் திமுகவினுடைய உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் திமுக கூட்டணி அரசும் இருந்திருந்தால் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம்தான் ஆனால் திமுகவிற்கு முற்றிலும் முரண்பட்ட ஐடியாலஜிகளாக முரண்பட்ட ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கிறது அதை தாண்டி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு திமுக அதிகார மட்டத்தில் இருக்கிறது இதை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் வெற்றி பெற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக அதிமுக பாமக தேமுதிக நாம் தமிழர் பாஜக சுயேச்சைகள் ஒவ்வொரு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில உங்கள் மீது வாக்களித்தார்கள் அந்த நம்பிக்கைகளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி